ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபுட் ப்ராசஸரை பயன்படுத்தி எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஃபுட் ப்ராசஸரோட அன்பாக்சிங்கும் சாப்பரை எப்படி பயன்படுத்தணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை தவறாமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி இதில் பிசைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக இதில் சப்பாத்தி மாவு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையானது இந்த ஆட்டா நீடர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிண்டில் உள்ள வச்சுக்கோங்க. ஸ்பிண்டில் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டா நீடரை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க, இதுதான் இதோட அசம்பிளி. இப்ப நமக்கு தேவையான சப்பாத்தி மாவை உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சப்பாத்தி மாவை உள்ள சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு சப்பாத்தி மாவு சேர்த்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் மல்டிகிரெயின் மாவு வச்சிருக்கேன். இதுல வந்து ஜோவர், கினுவா மாவு, ராகி எல்லா மாவும் இதுல கலந்துருக்குது. அந்த மல்டிகிரெயின் மாவுல நான் 2 டேபிள் ஸ்பூன் இதுல ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க வெறும் சப்பாத்தி மாவு கூட பிசையலாம். நான் எப்போதும் இந்த மல்டிகிரெயின் மாவு அப்புறம் புரோட்டீன் பவுடர் சேர்த்துதான் நான் சப்பாத்தி பிசைவேன். சோ அதுதான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நான் ஒரு ஸ்கூப் அளவுக்கு புரோட்டீன் பவுடர் சேர்த்துக்க போறேன். இது பாத்தீங்கன்னா ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர், வெரி சூட்டபிள் ஃபார் வெஜிடேரியன்ஸ். சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு நம்ம ஒரு தடவை சுத்திக்கலாம் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி. சும்மா ஒரு தடவை சுத்தி விட்டீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அடுத்து இந்த மாவு பிசைறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. நீங்க இந்த ஃபுட் ப்ராசஸர்ல மாவு பிசைறதுனால நீங்க கொஞ்சம் வார்ம் வாட்டரோ இல்ல கொஞ்சம் சூடான தண்ணியோ கூட நீங்க ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு வார்ம் வாட்டர் ஊத்துறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஊத்துங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும், ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது ஆயில் எதுவுமே போடலல்ல, அதனால கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். அது பரவாயில்ல, நீங்க இதை வெளியில எடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க சைடுல ஒட்டி இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி தடவுனீங்கன்னா அது எல்லாமே வந்துடும், கிளீன் ஆயிரும். இப்போ இது மேல நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். என் கையில எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். குக்கிங் இல்லாம இந்த மாதிரி மாவு பிசைறதுக்குலாம் நீங்க எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் போயிருச்சு எண்ணெய் போட்ட உடனே. ஒரு 2 நிமிஷம் கையை வச்சு உருண்டையா ஷேப் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி மாவு உடனுக்குடன் ரெடி ஆயிருச்சு. இதை செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. அவ்வளோ சுலபமா நீங்க ஃபுட் ப்ராசஸர்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். இது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் பயன்படுத்தினா கூட அப்படியே இருக்கும், கலர் கூட மாறாது. நீங்களும் இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.